வணக்கம் நண்பர்களே, போன வீடியோவில் யூரி பிராண்டில் வந்திருந்த YSM999DX டிஜிட்டல் சேட்டலைட் ஃபைண்டர், அதாவது டிடிஹெச்சினுடைய சிக்னல் மீட்டர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ, பேசிக்காக ஒரு டிடிஹெச்சினுடைய சிக்னலை எப்படி இந்த மீட்டரை வச்சு செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டெல் டிடிஹெச்சினுடைய பொசிஷனை செட் பண்ணி அது ஒரு கோயாக்சியல் கேபிள் வழியாக நம்ம மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம எப்படி டிஷை செட் பண்ணுவோம் அப்படின்னா, எல்என்பி மற்றும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளுடைய டிடிஹெச்சினுடைய பேஸை, அதாவது ஏர்டெல்லுக்கு எல்என்பி எந்த பொசிஷனில் வரும் அப்படின்னா இந்த பொசிஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட் மூமெண்ட்டுக்கான போல்ட் நட்டு, இது அப் டவுன் மூமெண்ட்டுக்கான போல்ட் நட்டு, இதெல்லாம் லூஸ் பண்ணி நம்ம மீட்டரை கனெக்ட் பண்ணி அந்த சிக்னல் செட்டிங் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நம்ம டிஷ்ஷை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சிக்னல் எடுப்போம். ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தென்கிழக்கு மூலையில் கொஞ்சம் டவுன் பொசிஷனில் இருக்கும் டிஷினுடைய பொசிஷன். அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் ஈஸியாக சிக்னலை கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துருக்கக்கூடிய இந்த டிஷ்ஷும் ஏர்டெல் தான். முன்னாடி வீட்டில் ஒரு டிஷ் இருக்குது பாருங்கள், அதுவும் ஏர்டெல் தான். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நீங்கள் சிக்னலை செட் பண்ணிடலாம். ஸோ அப் டவுன் மூமெண்ட்டு, லெஃப்ட் ரைட் மூமெண்ட்டு, ஸோ இந்த போல்ட் நட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு செட் பண்ணி முடித்தோடனே சிக்னல் ரேஞ்சு, ஏன்னா சிக்னல் மீட்டரில் காட்டும் ஒரு 60+ அல்லது 70+ ரேஞ்சில், அதாவது ஒரு 71-72 அல்லது 75 அந்த ரேஞ்சில் சிக்னல் எடுத்துட்டாலும் சரி, அல்லது மினிமம் 65 அந்த ரேஞ்சாவது சிக்னல் எடுத்து உங்களுக்கு மீட்டர்லேயும் சிக்னல் லாக்குன்னு காட்டும். அப்போ வந்து மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுக்க முடியுதுன்னா அந்த ரேஞ்சுக்கு வச்சு எடுத்துருங்க. ஏன்னா 60 கீழே நீங்கள் சிக்னல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் காத்தடி காலத்தில் என்னாகுன்னா உங்களுக்கு படம் விட்டு விட்டு வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ 60 ரேஞ்சில் வச்சுட்டு இந்த போல்ட் நட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதையும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்னல் செட் பண்ணிவிட்டு டிஷ் அந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி பார்த்தீங்கன்னா சிக்னல் உங்களுக்கு ஜீரோவுக்கு போயிட்டு வராமல் ஒரு 60 வைக்கிறீங்கன்னா ஒரு 58-60 அந்த பொசிஷனில் இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குது, காற்றடித்தாலும் சிக்னல் அதாவது படம் கட் ஆகி வராது, சிக்னலில் வந்து ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு சிக்னலை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்டைரக்ட்டு. சன்டைரக்ட்னுடைய பொசிஷன் எப்படி இருக்கும்னா, இன்னும் கொஞ்சம் டிஷ்ஷு மேல் நோக்கி இருக்கும், கொஞ்சம் இன்னும் ரைட்டில் வரும், கிட்டத்தட்ட தென்கிழக்கு மூலையில் இன்னும் கொஞ்சம் ரைட் பொசிஷனில் வரும். எல்என்பியினுடைய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுன் பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண பொசிஷன் இது, இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நீங்கள் சிக்னல் எடுக்கலாம். ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் மற்றும் ஹை டெஃபினிஷன் ரெண்டுக்குமே ஒரே பொசிஷன் தான். நீங்கள் ஒரே பொசிஷனில் வச்சுட்டு ரெண்டு ரிசீவரை கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் சேனல்ஸ் ஹெச்டி மற்றும் எஸ்டி சேனல்ஸை வியூ பண்ண முடியும். ஆனால் சன்டைரக்டில் எப்படி இருந்ததுன்னா, முன்னாடி ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனுக்கு ஒரு பொசிஷன் நீங்கள் சிக்னல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹை டெஃபினிஷனுக்கு லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சேட்டலைட்டை அப்டேட் பண்ணி அதனுடைய பொசிஷனில் ஹெச்டி மற்றும் எஸ்டி ரெண்டுக்குமே ஏர்டெல் மாதிரியே ஒரே பொசிஷன் செட்டிங்கில் நீங்கள் சேனல்ஸ்லாம் பார்த்துக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போது எல்லா நெட்ஒர்க்லையுமே ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ரிசீவர்னுடைய மேனுஃபேக்சரிங் குறைச்சிட்டாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு தெரில, ஒன்லி ஹை டெஃபினிஷன் ரிசீவர் தான் அதிகமாக கிடச்சிட்ருக்கு. ஏர்டெல்லில் ரெண்டுமே கிடைக்குது, பட் சன்டைரக்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்டி ரிசீவர் மட்டும்தான் வருது, எஸ்டி ரிசீவரை பார்க்கவே முடியல. அதே போல் என்னங்க ஏர்டெல் மற்றும் சன்டைரக்ட் பற்றி மட்டுமே பேசிகிட்ருக்கீங்க, மார்க்கெட்டில் மற்ற யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு காம்படிட்டிவான ரேட்டில் பேக்கேஜஸ் கொடுத்து போட்டி போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. டாடா ஸ்கை எப்பப்போ போட்டிக்குள்ளே உள்ளே வந்து மேலே வருவாங்க, அப்புறம் திடீர்னு அகைன் ப்ரைஸு சேஞ்ச் ஆகி இன்க்ரீஸ் ஆகிடும், அப்புறம் திருப்பி எல்லோரும் பழையபடி சன்டைரக்ட் ஏர்டெல்லுக்கே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வீடியோ கான் இருக்குது, டிடிஹெச் இன்னொன்று டிஷ் டிவி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் என்ன ரீசன்னு தெரியல, பட் மார்க்கெட்டில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது சர்வீஸ் சப்போர்ட்னாலையா, பேக்கேஜ் காஸ்ட்னாலையா, இல்லை மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனாலையா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் அதிகமாக பண்ணக்கூடியது சன்டைரக்ட்டும் ஏர்டெல்லும் தான். கிட்ஸ் சேனல்ஸ் பேக்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சா சன்டைரக்ட்டு, இல்லை நார்மலாக எல்லா சேனல்ஸும் இருந்தால் போதும்னா ஏர்டெல், இது ரெண்டு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓகேங்களா.
ஸோ இப்போது இந்த மாதிரி பொசிஷனை செட் பண்ணலாம். நான் வந்து கேமராவை பொசிஷன் பண்ணி பேசிக்காக இருந்து செட்டிங்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஸை பர்மனெண்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்என்பியை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு செட்டிங்ஸ் காட்டியிருக்கேன். இதுவே நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்தால் எல்என்பி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி பண்ணால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஓகே, இப்போது மீட்டரை கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். எல்என்பியிலேருந்து மீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், மீட்டரை நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ இந்த மீட்டரை பற்றி ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சோன்னா மீட்டர் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் ஸோ சேட்டலைட் செட்டிங், அதுக்கடுத்து சிக்னல் ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கர்சரை மூவ் பண்ணி உங்களுக்கு சிக்னல் ஸ்கேன் பேஜுக்கு செட்டிங் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி ஏர்டெல்லில் வச்சுருந்ததுனால ஏர்டெல்லில் உங்களுக்கு ஸ்க்ரீன் காட்டுது. இதுவே நீங்கள் வேறு சேட்டலைட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே இருக்க இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு, டிஷ் டிவி, வீடியோகானு, பிக் டிவி அதெல்லாம் காட்டுது. ஸோ அதை இந்த அப்டவுன் கர்சரை மூவ் பண்ணி திருப்பி என்ன டீடைல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போயிடும். ஸோ பாருங்கள், இடி டைரக்டு, சன் டைரக்டு, டாடா ஸ்கை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்து உள்ளே போய் நீங்கள் சிக்னல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண செட் பண்ண போகிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏர்டெல்லுக்கான பேஜை நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுட்டு அகெயின் நான் வந்து ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் சேட்டலைட், அதாவது சேட்டலைட் நேம் ஏர்டெல் காட்டுது. கீழே எல்என்பியினுடைய ஃப்ரீக்குவன்சி, அப்புறம் போலரைசேஷனு எல்லா டீட்டெயிலும் காட்டுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல், அது வந்து ரெட்டில் உங்களுக்கு 86 காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி காட்டுது அப்படின்னா உங்களுக்கு எல்என்பி நல்லா இருக்குன்னு அர்த்தம். மேலேயும் ரெட்டு காட்டல, கீழே வந்து இப்போ கொஞ்சம் க்ரீன் சிக்னல் காட்டுது, அதாவது 37 அந்த ரேஞ்சில் காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 65 அந்த பொசிஷனில் இருக்குங்களா. ஸோ இப்போ வந்து 0 போயிடுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ஜஸ்ட்டு சிக்னல் எப்படி ஸ்க்ரீனில் காட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்என்பியை ஃபேக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் காட்டுது, கீழே குவாலிட்டி காட்டலை. ஸோ சிக்னல் காட்டுச்சுனாலே எல்என்பி நல்லா இருக்குது, மேலேருந்து வரக்கூடிய வயர் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மாதிரி ரெண்டுமே காட்டாமல் ரெண்டுலேயுமே 00 அப்படின்னு இருந்ததுன்னா எல்என்பி கம்ப்ளைண்ட், அல்லது மேலேருந்து வரக்கூடிய கோயாக்சியல் கேபிள் ஏதாவது கட்டாக இருக்குது, கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்த மீட்டரில் எல்என்பி ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால ஒருவேளை எல்என்பி ஷார்ட்டாக இருந்தாலோ, அல்லது மேலே இருக்கக்கூடிய கேபிள் இடையில எங்கேயாவது ஷார்ட்டாக இருந்தாலோ நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் செட்டிங் பண்ண போகும்போது கீழே ரிசீவர் பக்கத்தில் மீட்டரை கனெக்ட் பண்ணோன்னே எல்என்பி ஷார்ட்னு காட்டுச்சு. இதுவே மேலே போய் டிஷ்ஷில் வந்து நான் இருக்கக்கூடிய கேபிளை கழட்டி விட்டுட்டு எல்என்பியில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது எல்என்பி நல்லா இருக்குது, சிக்னலும் காட்டுச்சு, ஸ்ட்ரென்த்தும் காட்டுச்சு, குவாலிட்டியும் காட்டுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஆனால் இதுவே ரிசீவர்கிட்ட வந்து நான் மீட்டரை கனெக்ட் பண்ணேன்னே எல்என்பி ஷார்ட்னு காட்டுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு கேபிளை வரிசையாக பிடிச்சி பார்த்துட்டே வந்தால் கேபிளை ஜன்னல் வழியாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கார்னரில் கேபிள் நசுங்கி இன்சுலேஷன் பிஞ்சு போய் சிக்னலோட கிரவுண்டு சேர்ந்து ஷார்ட் ஆயிடுச்சு, அதனால் எல்என்பி ஷார்ட்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக ஷார்ட் எந்த இடத்துல இருக்குது, எதனால் ஷார்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கேபிளை மாற்றிட்டு அந்த இடத்துல ரெடி பண்ணியாச்சு. இதுவே மீட்டர் இல்லைன்னா நமக்கு டைமிங் அதிகமாகும். அதே போல் நம்மளுடைய சேட்டலைட் செட்டிங்கு, அதாவது டிஷ்ஷுக்கான சிக்னல் பார்க்குறது, மீட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், செட்டிங்ஸில் போயிட்டு சிக்னலுக்கான ஸ்க்ரீனில் நம்ம டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு டிவி பக்கத்தில் ஒருத்தர் நிறுத்திட்டு மேலேருந்து நம்ம சிக்னல் வருதா வருதான்னு டிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அந்த மாதிரி மீட்டர் இருக்கும்போது நமக்கு லேசாக சிக்னல் வந்தாலும் அதை அங்கே தெரிஞ்சுட்டு கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சுருவோம்.
இது சன்டைரக்ட்டு டாடா ஸ்கே அந்த மாதிரி இடத்துலலாம் ஓகே. நார்மலாக டிவி முன்னாடி ஒரு ஆளை நிறுத்தி செட்டிங்ஸ் வச்சிடலாம், ஏன்னா அந்த சிக்னலுக்கான ஸ்க்ரீன் பேஜ் அப்படி நின்றுட்டுருக்கும். இதுவே ஏர்டெல்லில் என்ன ஆகும்னா 8 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் தான் அந்த சிக்னலுக்கான ஸ்க்ரீன் நிற்கும், அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். திருப்பி போய் நம்ம சேட்டலைட்டை சூஸ் பண்ணி செட்டிங்ஸை நம்ம திருப்பி ஓகே பண்ணி அந்த 10 செகண்டு அல்லது 8 செகண்டுக்குள்ளே சிக்னல் வர வைக்கணும், வர வைக்கலன்னு திருப்பி வெளியில் வந்துடும். ஸோ இதனால் ஏர்டெல்லில் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை டைம் வேஸ்ட்லாம் குறைக்கணும்னா மீட்டர் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக செட்டிங் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சாம்பிள் வீடியோ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து காட்டுது, ஆனால் குவாலிட்டி காட்டலை. ஸோ இப்போ நான் வந்து எல்என்பி இப்படி டுவார்ட்ஸ் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்து சன்டைரக்டுக்கான பொசிஷன் எல்என்பி. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு இங்கே சிக்னல் வரும் பாருங்கள். ஸோ கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது சிக்னல் உங்களுக்கு ரைஸ் ஆகுதா? ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பிளேஸில் இருக்கனால கேமராவும் பிடிக்க முடியல, அதனால தான் ஷேக் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு 64-70 ரேஞ்ச் வந்துருச்சா சிக்னல். ஸோ 66-67 ஸோ திருப்பி குறையுது. இந்த 70 ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எல்என்பியை கரெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் டிஷ்ஷை ஃபிட் பண்ணும்போது எல்என்பி ஒரு ஆவரேஜ் பொசிஷனில் வச்சுட்டு டிஷ்ஷினுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த போல்ட் நட்டை டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு அந்த மூமெண்ட்டை வச்சு செட் பண்ணி ஒரு ஆவரேஜ் பொசிஷனுக்கு சிக்னல் கொண்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்என்பியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் அக்யூரஸியில் அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணி முடிச்சுட்டு டிஷ்ஷை ஒரு தடவை தட்டி பாருங்கள். அப்படி தட்டினீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி சைடில் லைட்டாக அப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரொம்ப போகக்கூடாது, அதாவது சிக்னல் சுத்தமாக கட் ஆகிட்டு வரக்கூடாது. ஒரு 63 செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 58-60 அந்த ரேஞ்சில் போயிட்டு திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா ஓகே. சிக்னல் கட் ஆகிட்டு வந்துச்சுன்னா காத்தடிக்கும் போது கண்டிப்பாக கட் ஆகும். ஏன்னா நீங்கள் சிக்னலை செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஜீரோவாகும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி திருப்பி அடுத்து ஒரு எட்ஜு போகும்போது ஜீரோ ஆகும். ஸோ இந்த ரெண்டு எட்ஜும் வைக்காமல் சென்டர் பொசிஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா காற்றடிச்சு டிஸ் ஆடினாலும் உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிக்னல் செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிடும் லாக் அப்படின்னு காட்டிடும். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் அலாமும் வரும், சிக்னல் லாக் பண்ணுறதுக்கான பீப் அலாரம், அதை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். கூடவே இங்கே வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது பார்த்திங்களா, எல்இடி இண்டிகேட்டர், அதுலேயும் லாக் இருக்கும். இந்த இண்டிகேஷன் வந்தோடனே அதை வச்சு நீங்கள் பொசிஷன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை போல்ட் நட்லாம் டைட் பண்ணி பெர்மனன்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த மெனு, அதாவது எல்என்பி சவுண்டு வர்றத, பொசிஷன் ஓகேங்கிற சவுண்டு வர்றதை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ மெனு செட்டிங்கில் இருக்குது அது. ஸோ மெனு செட்டிங்கில் லாக் டோனை ஏன்னா அந்த லாக் டோன் ஆனில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதனால தான் அது இது வந்து சிஸ்டம் செட்டப்பில் இருக்கும் அந்த லாக் டோன் அப்படிங்கிறது. இப்போ மேலே போய்ட்டு அகெயின் வந்து நான் சிக்னல் ஸ்கேனில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லாக் டோன் வரும், இந்த டோனை வச்சு சிக்னல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிக்னல் எடுத்து லாக்னு இந்த இண்டிகேட்டரை வச்சும் ப்ளஸ் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சும் கூடவே இந்த லாக் அலாரமையும் வச்சும் நீங்கள் சிக்னல் ஓகே அப்படின்னு செட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருந்தால் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பேட்டரியும் சீக்கிரம் இறங்கிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். செட் பண்ணி முடித்தோன்னே சீக்கிரம் டைட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி மெனு ஸ்க்ரீனுக்கு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அலாரமும் வராது, பேட்டரியும் சீக்கிரம் ட்ரெயின் ஆகாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஒரு டிடிஹெச்சுக்கான சிக்னலை செட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருந்ததுன்னா வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.